ஹாப்பி ஸ்ரீராம நவமி டு ஆல். எப்போவுமே வந்து வெல்லத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு பானகம் செய்கிறதுக்கு அதோட ஏலக்காய் தூள், ட்ரை ஜிஞ்சர், சுக்குத்தூள் கொஞ்சமாக சேர்த்த பிறகு ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணுவேன். அது அந்த மாதிரி இருந்தால் டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா அது கொதிச்சா போகிறோம், நல்லா கரைஞ்சா போகிறோம் வெல்லம். அதை இறக்கி வச்சுட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க. அப்போ வந்து அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. வடைப்பருப்புக்கு பயத்தம்பருப்பு ஊற வச்சதை சேர்த்து அதோட வெள்ளரிக்காய், மாங்காய், தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், உப்பு, எலுமிச்சப்பழ ஜூஸ் பிழிஞ்சிட்டு இதையும் படைப்போம் இன்றைக்கி. அதோட நீர்மோர், நீர்மோருங்கிறப்ப அதோட கொஞ்சம் வெள்ளரிக்காய், மாங்காய் சேர்த்துருக்கேன், பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து ஸ்ரீராமருக்கு. இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. நிறைய விஷயங்கள் வந்து இதில் ஷேர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது.